ஸோ ஹலோ, நீங்கள் வந்து ஒரு வாட்டர் பார்க் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஸோ என் வாட்டர் பார்க்குக்கு என்னென்ன எடுத்துக்கணும், நாங்கள் என்னென்ன எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். நாங்கள் வந்து ஒரு வாட்டர் பார்க்கை போயிட்டு வரதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கிற சம்பூர்ணா வாட்டர் பார்க் அலையஸ் போகோ லேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே ஒரு தடவை போனோம், ஆனால் உள்ளே போகல. அப்போ வந்து க்ளோஸில் இருந்துச்சு, அது ஒரு 4-5 இயர்ஸ் பேக் இருக்கும். ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக ஓப்பன் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டோம். பாண்டிச்சேரியில் தான் இருக்கும், இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஆனாலுமே வந்து போகிறது இல்லை. இப்போ அதுக்கு வந்து என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறது தான் இங்கே ஃபஸ்ட்டு நான் கவர் பண்ணுறேன். என்னென்ன எடுத்துருக்கோம்? முதல்ல வந்து 2 செட்டு துணி. ஒன்று வந்து நம்ம முன்னாடி போட்டுக்கோ. நாங்கள் மெயினாக வாட்டருக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம், தண்ணியில் தான். ஏன்னா சம்மர் இது, பீக் சம்மர் வந்துடுச்சு. மீதி ரைட்ஸ்லாம் அந்தளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதெல்லாம் மீதி லோக்கலான இடத்துலையே வந்து போய்ப்போம். நம்ம தெடலெல்லாம் போடுவாங்க இல்லையா, அங்கேயே வந்து கவர் பண்ணிவிடுவோம். அதனால் வாட்டர் மட்டும்தாங்கிறதுனால இது குளிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ட்ரெஸ்ஸும், அதுக்கு அப்புறமா உள்ள ஒரு ட்ரெஸ்ஸும், அதுக்கு வந்து 2 கவர்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா ஈரமாயிடும் இல்லையா. இப்போ அதுக்கப்புறம் காகிள்ஸ், கேப்பும், இதில் வந்து டவல்ஸும் வந்துடும். அந்த டவல்ஸும் உங்கள் ட்ரெஸ் அந்த இதில் வந்து வந்துடும். இப்போ வந்து காகிள்ஸும் கேப்பும். இந்த காகிள்ஸ் வந்து நான் சென்னையிலே வாங்கிட்டேன். சென்னைக்கு ரீசெண்டாக போயிட்டு வரும்போது பல்கா சரவணா ஸ்டோரில் வாங்கிட்டேன், ஒரு 120 or 130 rupees. இந்த கேப் வந்து 2 ஸ்டைலாக இருக்கும். நான் முன்னாடி ஸ்விம்மிங் கற்றுக்கும் போது இந்த டைப் ஆஃப் கேப் தான் போடுவேன். இந்த மாதிரி இருக்கும், 2 ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். அப்படியே இருக்கும், திருப்பம் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து புதுசாக பார்த்தேன், இந்த கேப் ஸ்டைலுக்கே இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு சின்ன லேயர் கொடுத்து தைச்சிருக்காங்க. ஸோ என்னாகும், இது ஒரு கூடை மாதிரியே இருக்குது. ஸோ இந்த டைப் ஆஃப் கேப் வந்து நீங்கள் வாங்குங்க. நானே அடுத்தட வாங்கும்போது இந்தமாரி வாங்கணும்னு யோசித்தேன். இது ரெயின்போ கேப், என் பையன்து. ஸோ கேப்பு, அப்புறம் காகிள், இந்த ஒரு செட்டு. இது எத்தனை பேர் போகிறீங்களோ அத்தனை செட்டு காகுள் மாற்றி வச்சுட்டேண்ணா. ஓகே. ஸோ அடுத்ததாக சன்ஸ்க்ரீன் இதில் SPF, அதாவது சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பல நம்பரில் வரும், 50, 20, 30 அப்படின்னு. இது என்ன அர்த்தம்னா, எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து வெயில் உங்களை அரிச்சிட்டு உள்ளே வராமல் வந்து தடுக்கும் அப்படிங்கிறது. நீங்கள் கம்மியான நம்பர் போட்டிங்க அப்படின்னா ஒரு கொஞ்ச நேரம் தான் வந்து உங்களால் சன்னில் இருக்க முடியும். ஒரு 30 மினிட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே என்ன ஆகிடும், அந்த சன் வந்து கண்டினியூஸாக நம்ம அந்த ஸ்கின் அரிக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கும். அதான் சன் பேர்ன் அப்படின்னு சொல்லுவோம், சூரியன் வந்து எரிக்கும். நீங்கள் கம்மியான நம்பர் போட்டோன்னா ஒரு 30 நிமிஷத்துலேயே அது ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி அடுத்தது ஸ்கின்னுக்கு வந்துடும். இதுவே கொஞ்சம் அதிகமாக போட்டோம் அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த மாதிரி டைம் வந்து ஆகும். ஒன்று ஒரு நம்பர் வித்தியாசம் இருக்குது, அது வந்து என்னென்னு நெட்டில் பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது அந்த வாட்டர் பார்க்கில் வந்து சில பேர் வந்து சாப்பாடு இருக்குங்கிறாங்க. சில ரிவ்யூஸில் வந்து அங்கே சாப்பாடு இல்லை, ஜூஸு தண்ணி ஐட்டம் மட்டும் தான் இருக்குங்கிறாங்க. அதனால சரி, எதுக்கு வம்பு அங்கே போய் பசங்களோட போனதுக்கப்புறம் ஒன்றும் கிடைக்காமல் போயிடுச்சுன்னா நமக்கே பசிக்கும். சும்மா ஜூஸ் மட்டுமா நம்மளான்னு குடிச்சிட்டு இருப்போம். அதனால ஒரு ரஸ்க்கு, பிரெட்டு, இது பீனட் பட்டர். இந்த கார் எதுக்குன்னு யோசிக்கிறீங்கள? இந்த கார் வந்து எங்கள் சார் பாஸ் தண்ணியில் விளையாடும் போது கேமுக்காகும். இதை வந்து எடுத்து ஸ்விம்மிங் பூலில் அடியில் வச்சுட்டோம் அப்படின்னா சார் பாஸ் கீழே போய் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. நாங்கள் கீழே போடணும், அதுக்காக தான் இந்த கேம். கரெக்டாக விஸ்வேஷ், ஓகே சூப்பர். அதுக்கப்புறம் வேறு என்ன எடுத்துக்கணும்? இப்போ நீங்கள் ஸ்விம்மிங் ட்ரெஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்விம்மிங் ட்ரெஸ் எடுத்துக்கலாம். ஸோ எங்கள் பசங்களுக்கு வந்து இந்த ஷார்க்கா, ஷார்க் ட்ரெஸ் வாங்கிடுவாங்க, அந்த ட்ரெஸ் எடுத்துருக்காங்க. மற்றபடி இப்போ சின்ன குழந்தைங்க போகிறாங்க அப்படின்னா இந்த, இதுக்கு பேர் எனக்கு தெரியல, ஆம்ல போடுறது, இந்த கையில் வந்து 2 சைடும் இந்த மாதிரி கையை வந்து இதுக்குள்ளே விட்டுருவாங்க. இதை வந்து நம்ம தொடர்ந்து ஊதிடணும். தொடர்ந்து ஊதிட்டோம் அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக பலூன் மாரி விரிச்சிக்கும். ஆம் பலூன்னு ஏதோ சொல்கிறாங்க, எனக்கு கரெக்டாக பேர் தெரியல. இது ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு உபயோகமாக இருக்கும், அவங்க பயம் இல்லாமல் நீங்கள் வந்து பண்ணலாம்.
அங்கே இருக்குமானு தெரியல, ஏன்னா அந்த அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலே இல்லை. அவங்க வெப்சைட்லேயுமே பார்த்தாலும் ரொம்ப ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் பெருசாக இல்லை, டிக்கெட் ரேட்டு இல்லை, ஒன்றும் வெப்சைட் வந்து ரொம்ப பேசிக்காக இமேஜ் இருக்குது. அந்த இமேஜே லோட் ஆக ரொம்ப நேரம் ஆகுது, பெருசாக ஒன்றுமே டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கல அவங்க அந்த சம்பூர்ணா வாட்டர் பார்க்கில். மேபி நாங்கள் போயிட்டு வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லி டீட்டெயிலாக நாங்கள் அப்டேட் பண்ணுறோம், அது பல பேருக்கு உபயோகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். வேறு என்ன வேணும்? வாட்டர் பாட்டில், கரெக்ட், வாட்டர் பாட்டில் எடுத்துக்கணும். ஏன்னா சம்மர் டைமு, அங்கே தண்ணி இருந்தால் கூட நம்ம குடிச்சு குடிச்சிடலாம். ஒரு லிட்டர் தண்ணி 20 ரூபா சொல்கிறாங்க. இந்த சம்மருக்கு கட்டுப்படி ஆகாது. எத்தனை லிட்டர் பாட்டில் வாங்கணும்? ஒருத்தருக்கே 2-3 லிட்டர் வாங்கணும். அப்புறம் இன்னொன்று, இந்த ஜிப்லாக் பை, ஃபோன் இந்த கீஸ் வச்சுக்கிறதுக்கு, ஆமாம், வேலெட்டெல்லாம் வச்சுக்கிறதுக்கு இந்த பை. அங்கே லாக்கர் இருக்கானும் தெரியல. நாங்கள் எதுக்காக இந்த தடவை சன்ஸ்க்ரீன் வாங்கினோம் அப்படின்னா, யூஸ்வலாக அதெல்லாம் நான் வாங்க மாட்டோம், இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். நாங்கள் வந்து இதுக்கு போயிருந்தோம், இந்த பீச்சு. என்ன பீச் அது? அந்த சின்னம்பார் போட் ஹவுஸ் போகும்போது அங்கே வந்து ஒரு ஐலாண்டு மாரி ஒரு தீவு கிட்டே கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த இடத்துல வந்து நாங்கள் பீச்சில் சம அது இல்லை, அந்த பீச்சில் வந்து சம ஆட்டம் போட்டோம். ஃபுல்லாக எல்லோரும் வெள்ளையாக போனோம். வெளில வரும்போது நல்லா சூரியன் எல்லாம் ஸ்கின்னை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்படியே வெளில வந்தோம். டேனு அப்படி வந்தோமா, அதனால் சரி இந்த தடவை வந்து அந்த குளோரின் வாட்டரை வந்து எஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால. ஆமாம், மாலில் வாங்கினோம். ஸோ அந்த குளோரின் வந்து நம்ம ஸ்கின்னை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை வாங்கியிருக்கிறது. மற்றபடி அவ்வளோதான். மீதியெல்லாம் சாப்பாடு சொல்லியாச்சு, தண்ணி சொல்லியாச்சு, துணி சொல்லியாச்சு, மீதி சன்ஸ்க்ரீன், தேவையான காகுல்ஸ், கேப்பு, அப்புறம் சோப் எடுத்துக்கோங்க திருப்பி வெளில வந்துட்டு ஷவர் பண்ணிக்கிறதுக்கு. அவ்வளோதான் தேவையான பொருட்கள். வேறு ஏதாவது தேவை அப்படின்னா இதோடைய அடுத்த பார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மீதி அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருந்தது அப்படிங்கிறதையும் நான் ரெக்கார்ட் பண்ணி அதில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே.